திருச்சி மாவட்டம் வண்ணச்சநல்லூர் அருள்மிகு பூமிநாத சுவாமி திருக்கோவிலில் மகா ருத்ராபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வண்ணச்சநல்லூர் பூமிநாத சுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் மார்கழி மாதம் முதல் ஞாயிறன்று மகா ருத்ர பிரதேசம் நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு மகா ருத்ராபிஷேகம் விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அருள்மிகு பூமிநாத சுவாமி மற்றும் அறம்பளத்து நியாயகி அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது. இதனையடுத்து மகா யாக வேள்வியில் மூலிகை பொருட்கள் பல வகைகள் மற்றும் வஸ்திரங்கள் ஆகியவை செலுத்தப்பட்டு பின்னர் பூமிநாத சுவாமிக்கு 284 பொருட்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே இருசக்கர வாகனம் லாரியின் பின்சக்கரத்தில் சிக்கிய விபத்தில் தொழிலாளி ஒருவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. லோடு லாரி ஒன்று மேல் ஆலந்தூர் சாலையிலிருந்து சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்தது. அப்போது அவ்வழியாக வந்த இருசக்கர வாகனம் லாரியின் பின்புற சக்கரத்தில் சிக்கி விபத்துக்குள்ளானது. இதில் இருசக்கர வாகனத்தில் வந்த மரம் ஏறும் தொழிலாளி சங்கர் என்பவருக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. இதனையடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு 108 ஆம்புலன்ஸில் குடியாத்தம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே ஏரிக்கரையை உடைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஜம்போதியில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமாக 200 ஏக்கர் பரப்பரப்பில் ஏரி உள்ளது. இந்த ஏரியை சிலர் ஆக்கிரமித்து விவசாயம் செய்து வருவதாகவும் ஏரி தன் முழு கொள்ளளவு எட்டியதும் அதன் கோடி பகுதியை உடைத்து விடுவதாகவும் அப்பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதனால் ஏரி நீர் வீணாக வெளியேறி வருவதாக கூறிய அவர்கள் ஏரிக்கரையின் உடைப்பை சரி செய்து உடைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மாவட்ட அளவிலான சிலம்பு போட்டி நடைபெற்றது. அமைச்சூர் சிலம்பாட்ட கழகம் சார்பில் பரமக்குடியில் உள்ள பள்ளியில் மாவட்ட அளவிலான சிலம்பு போட்டி நடைபெற்றது. சீனியர் ஜூனியர் ஆகிய பிரிவுகளில் நடைபெற்ற இந்த போட்டியில் ராமநாதபுரத்தில் உள்ள பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த 246 மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் ராமநாதபுரம் மாவட்ட சிலம்பாட்ட தலைவர் சண்முகராஜா, துணைத் தலைவர்கள், ஆசிரியர் கண்ணன், சிலம்பாட்ட பயிற்சியாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் புதிதாக கட்டப்பட்ட தாலுகா அலுவலகம் மற்றும் கோட்டாட்சியர் அலுவலக திறப்பிற்கு பல மாதங்களாக காத்திருக்கும் நிலை உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். குடியாத்தம் தாலுகா அலுவலகம் மிகவும் சிதறமடைந்து காணப்பட்டதால் சுமார் 3,17,00,000 ரூபாய் மதிப்பில் புதிய தாலுகா அலுவலகம் கட்டப்பட்டது. இதன் பணிகள் முழுமையாக முடிந்து 5 மாதங்களான நிலையில் தற்போது வரை தாலுகா அலுவலக கட்டிடம் திறக்கப்படவில்லை என தெரிகிறது. இதேபோல் சுமார் 2 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட கோட்டாட்சியர் அலுவலகமும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்படாமல் உள்ளதாக தெரிகிறது. கடந்த ஆட்சிக் காலத்தில் கட்டப்பட்ட கட்டிடம் என்பதால் அலட்சியப்படுத்துவதாக தெரிவித்த சமூக ஆர்வலர்கள் புதிய அலுவலகங்களை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் செப்பறை அருள்மிகு அழகிய கூத்தர் திருக்கோவிலில் திருவாதிரை திருவிழாவை ஒட்டி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 11 தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவானது 10 நாட்கள் நடைபெறும். இதனையொட்டி அழகிய கூத்தருக்கு சபா மண்டபத்தில் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் சிறப்பு அலங்காரத்தில் அருள்பாலித்த நடராஜர் சிவகாமி அம்பாளுக்கு நடன தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டு தொடர்ந்து சுவாமி அம்பாள் தேருக்கு எழுந்தருளும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி பரவசத்துடன் தேரை வடம் பிழித்து இழுத்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து கூட்டுறவு கைத்தறி நெசவாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் தொலைத்தொடர்பு அலுவலகம் முன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது கைத்தறி உற்பத்தியாளர்கள் மீது மத்திய அரசு விடுத்துள்ள 12% GST வரி உயர்வை திரும்ப பெற வேண்டும், நூல் விலை உயர்வு மற்றும் ஜவுளி ரகத்திற்கு விதித்துள்ள GST வரியை திரும்ப பெற வேண்டும், கைத்தறி தொழிலை மேம்படுத்த வேண்டும், குடியாத்தம் தொழிற்பூங்கா அமைக்க வேண்டும் உள்ளிட்டவைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். சென்னை வியாசர்பாடி அருகே வங்கியின் பின்பக்க ஜன்னலை உடைத்து கொள்ளையடிக்க முயன்ற 2 பேரை போலீசார் கைது செய்தனர்.
வியாசர்பாடி சர்மா நகர் ஏர்க்கஞ்சேரி நெடுஞ்சாலையில் தனியார் நிதி நிறுவன வங்கி செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மாலை 4 மணி அளவில் வங்கியிலிருந்து அலாரம் அடிப்பதாக வியாசர்பாடி போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பார்த்தபோது வங்கியின் பின்புறம் இருந்து இருவர் தப்பி ஓடுவது தெரியவந்தது. தொடர்ந்து அதில் ஒருவரை பிடித்து போலீசார் விசாரித்தனர். அப்போது அவர் நேபாளத்தை சேர்ந்த ஷகார் பகதூர் என்பதும் அவர் தனது நண்பருடன் இணைந்து வங்கியின் பின்பக்க ஜன்னலை உடைத்து கொள்ளையடிக்க முயன்றதும் தெரியவந்தது. இதனையடுத்து தான் பகதூர் என்பவரையும் போலீசார் கைது செய்தனர். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் உள்ள விளைநிலத்தில் தண்ணீர் வெளியேற தோண்டப்பட்ட குழியில் உறைக்கிணறு கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கீழடியில் கடந்த 2014 ஆண்டு முதல் அகலாய்வு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் 7 கட்ட அகலாய்வு மூலம் 20,000-க்கும் மேற்பட்ட தொல்பொருட்கள் கண்டெடுக்கப்பட்ட நிலையில் கீழடி அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே உள்ள விவசாய நிலங்களில் தண்ணீர் தேங்கியிருந்தது. மேலும் அறுவடை பணிக்காக தண்ணீரை வெளியேற்ற 7 அடி ஆழத்திற்கு குழி தோண்டப்பட்ட நிலையில் அந்த குழியில் உறைக்கிணறு இருப்பது தெரியவந்தது. இதனையடுத்து தொல்லியல் துறை துணை இயக்குநர் சிவானந்தம், தொல்லியல் அலுவலர் பாஸ்கரன் உள்ளிட்ட அதிகாரிகள் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே வெள்ளிமலைக்கு செல்லக்கூடிய பாதையை வனத்துறையினர் JCP இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டியதால் அப்பகுதி மக்கள் வேதனை அடைந்துள்ளனர். கல்புராயன்மலை பஞ்சாயத்திற்குட்பட்ட வயலம்பாடி, கருவேலம்பாடி ஆகிய கிராமங்களில் சுமார் 200-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் வயல்பாடி கிராமத்தின் வழியாக சென்று அத்தியாவசிய பொருட்களை வாங்கி வருகின்றனர். ஆனால் தற்போது வனத்துறையினர் இந்த பாதையை JCP இயந்திரம் மூலம் பள்ளம் தோண்டியுள்ளனர். இதனால் கிராம மக்கள் 4 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல வேண்டிய நிலை உள்ளது. எனவே மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆருத்ரா தரிசனத்தை ஒட்டி ராமநாதபுரம் மாவட்டம் உத்தர கோசமங்கை மங்களநாத சுவாமி கோவிலில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. உத்தர கோசமங்கை மங்களநாத சுவாமி சமேத மங்களேஸ்வரி அம்மன் கோவிலில் பச்சை மரகத நடராஜர் தனி சன்னதியில் வீற்றிருக்கிறார். இங்கு நடராஜர் மீது பூசப்பட்டு இருந்த சந்தன காப்பு களையப்பட்டது. தொடர்ந்து சந்தனாதி தைலம் பூசப்பட்டு மஞ்சள், இளநீர், நெய், பால் பழ வகைகள் உள்ளிட்ட 32 வகையான பொருட்கள் கொண்டு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது. இந்த அரிய நிகழ்வை காண சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் ஏராளமானோர் திரளாக கலந்து கொண்டனர். இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.